விசாரம் பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏழை எளியவர்கள் கருணை காட்டக்கூடிய தெய்வம் தந்திருக்கிறேன். வருவதற்கு முன்னே உணரக்கூடிய அறிவு தந்திருக்கிறேன். உன் குடும்பத்திலிருந்து அகீர் பேர் நடக்காமல் இருப்பதற்கு அருள் செய்திருக்கிறேன். பண்புள்ள புத்திர பாக்கியம் கொடுத்திருக்கிறேன். தகுதியில் நட்பை உருவாக்கி தந்திருக்கிறேன். சான்றுகள் நட்பு உனக்கு நான் தேடி தந்திருக்கிறேன். இத்தனையும் தந்த நோக்கம் உடலாய்க்கும் ஆரோக்கியம் தந்ததும் என் கருணைதான். குடும்பத்தில் அமைதியாக இருப்பதும் என் கருணைதான். பண்புள்ள புத்திர பாக்கியம் தோழது என் கருணைதான். தகுதியில் சான்று நட்பு அமைத்து கொடுத்தது நான் எனது அருள்தான். நீ நூல் படிக்கிற அல்லவா திருமந்திரன் திருக்குறள் அருள்பா, அதை புரிவதற்கு நான் தான் அருள் செய்திருக்கிறேன். தொடுதற்கும் அருள் தந்திருக்கிறேன். பெரிய நூல் அது தொட்டு வணங்கிதான் படிக்கணுங்கிற உணர்வு தந்திருக்கிறேன். ஒரு பணிவு தந்திருக்கிறேன். நீ பணிவாக நடந்து மற்றவரிடம் பணிவாக நடந்து கொள்வதற்கு நான் கொடுத்து அறிவு அது இல்லையென்றால் அப்படி தலை நம்பிருக்கிறேன். எல்லோருக்கும் பணிவு வேண்டும். தம் வீடு நோக்கி ஒருவரிடம் பணிவாக நடந்து கொள்கின்ற பண்பு வேணுமென்றால் நான் கொடுத்த அறிவிடாது. இல்லை என்றால் யான் என்ற கர்வம் கொண்டிருப்பான். எங்கே ஒருவனுக்கு யான் என்ற கர்வம் இருக்கோ அங்கே வினை பாவத்தை சூழ்ந்திருக்குன்ற அர்த்தம். பாவம் மிகுதியாக இருந்தால் தான் அப்படி தலைநமந்து இருப்பான். யார் சொன்னால் கேட்க மாட்டான் அவையா, யார் சொன்னால் கேட்க மாட்டான் ஐயா, அவ்வளோ பாவம் இருக்குன்னு அர்த்தம். அவனா சாதா சாதா ஒரு ஆள் சொன்னாலும் கேட்பான் ஐயா, அவன் நல்ல மனுஷனாச்சே கேட்பான்ண்ணா. இவன் அவன்கிட்ட எவன் பேசுவான், அவன் காட்டு முன்னாடி பேலாச்சுண்ணா. ஏயா இந்த மாதிரி ஒரு காட்டுமுனா மனிதனை காட்டுமுராண்டி என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்னையா குணக்கெட்டுனா. வினை சூழ்ந்திருக்கு யான் என்று கௌரவம் இருக்குது. வினை சூழ்ந்திருக்க மாட்டவனை மதிக்க மாட்டேங்கிறான். வினை சூழ்ந்திருக்க யாருன்னு பணிந்து பேச மாட்டேங்கிறான். ஒருத்தரை பணிந்து பேசுகிறான் என்றாலே நல்வினை உண்டுதுன்ற அர்த்தம். நீ யார் என்ன சொல்கிறது, நீ யார் எனக்கு உனக்கு அவ்வளோ பிரியா மனுஷனாட்டுவோம். கல்வி கற்றதே பணிந்து நடப்பதற்குத்தான் என்று அறிகின்ற அறிவு வந்தாவே புண்ணியந்தான். இவ்வளோ பெரிய பட்டாதாரி அவன்டா உனக்கு அறிவு சொல்கிறான். தம்பி நீ படித்த படிப்பு நான் கொடுத்தது தான், அந்த படிப்பின் துணை கொண்டு பணிவாக நடந்துக்க. கல்வி தந்தது உலக நடை அனுசரித்து இல்லை இல்லாத இடத்திற்கும் உலக நடை அனுசரித்து வாழ்வுக்கு தான் உன் கல்வி தந்திருக்கிறேன். நீ இப்படி திமுறாக பேசுனா கல்வி தந்திருக்க மாட்டேன்னா. ஆக கல்வி தந்ததே கடவுள். அந்த கல்வியில் கற்கும்போது அதற்கு நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கும் ஆசி வேண்டும். கற்பதற்கும் ஆசி வேண்டும், அதற்கு நுட்பத்தை அறிந்து கொள்வதற்கும் ஆசி வேண்டும். அறிந்து கொண்டால் போதுமா, அதன்படி நடப்பதற்கும் ஆசி வேண்டும். திருக்குள் படிக்கிறான், புரியவில்லை. புரிந்தான், செயல்படுத்த முடியவில்லை. செயல்படுத்த நினைக்கிறான், உடல் ஒத்துழைக்கவில்லை. உடல் ஒத்துழைக்குது. தக்க நட்புகள் சற்று நல்ல சூழ்நிலை அமையவில்லை. நல்ல சூழ்நிலை அமைய வேண்டும். அக்கம்பக்கம் உள்ளவர்கள் நல்ல பண்புள்ள மக்களாக அமைந்திருக்க வேண்டும். அக்கம்பக்கம் உள்ளவர் குடி பழக்கம் உள்ளவரான ஒரே சட்டமாக இருந்த என்ன வாழ்க்கை. சுற்றுப்புற சூழ்நிலை அப்படி நல்லபடி இருக்குது என்றாலே அவன் புண்ணியம் செய்திருக்கிறான். சுகாதாரமான வீடு அமைந்திருக்கால் புண்ணியம் செய்திருக்கிறான். புண்ணியம் செய்யாமல் சுகாதாரமான வீடு அமையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.